லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். அண்மை செய்தி. நாட்டின் பாதுகாப்பில் ஈடுபடும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே இவ்வாறு தவறான தகவல்களை தரலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், கூடுதல் விவரம் என்ன? பிரியா, உரிய விதிகளை பின்பற்றாமல் ராணுவ வீரர்களை தேர்வு செய்த உத்தரவை ரத்து செய்யக்கூடிய வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி பட்டு தேவானந்த் மத்திய அரசு வழக்கறிஞரிடம் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தார். மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் தவறாக உள்ளது. தவறான தகவல்களை சீலிடப்பட்ட கவரில் வேறு கொடுத்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பில் ஈடுபடும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே இவ்வாறு தவறான தகவல்களை தரலாமா, பிறகு நாட்டின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என கேள்வி எழுப்பியதோடு உங்களின் சிஸ்டமே சரியில்லை என கூறி இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட 8 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் கடந்த 2018 பிப்ரவரி 24 இந்திய ராணுவம் வெளியிட்ட ராணுவ வீரர்களுக்கான பணியிடத்திற்கான அறிவிப்பில் விண்ணப்பித்து அனைத்து தகுதி தேர்விலும் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றோம். ஆனால் எங்களது பெயர் அந்த அறிவிப்பாணையில் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது காலி இடங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இது சட்ட விரோதம். எனவே இந்த அறிவிப்பாணையை ரத்து செய்துவிட்டு விதிகளை பின்பற்றி முழுமையாக அறிவிப்பாணை வெளியிட்டு ராணுவ வீரர்களை தேர்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு இன்று நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் முதன்மை ராணுவ அதிகாரி உள்ளிட்டோர் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை வந்து மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட கவரில் அறிக்கையாக தாக்கல் செய்தார். அதனை படித்து பார்த்த நீதிபதி நாட்டில் மத்திய அரசு வழக்கறிஞர் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் தவறாக இருக்கிறது. தவறான தகவல்களை இந்த நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறீர்கள். நாட்டின் பாதுகாப்பில் ஈடுபடும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை இவ்வாறு தவறான தகவல்களை தரலாமா, பிறகு நாட்டின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என கேள்வி எழுப்பதோடு உங்களின் சிஸ்டமே சரியில்லை என கூறி இந்த வழக்கில் நான் மனுதாரர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை தான் வழங்க இருக்கிறேன். இந்த வழக்கின் பிறகு தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். பிரியா, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. மணிகண்ட பிரபு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.